வணக்கம். முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறேன் பார்க்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தரிக்காய் அந்த டைம் கட் பண்ணால் போதும். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு மூணு பச்சை மிளகாய், சின்ன தக்காளி ரெண்டு, எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சுக்கணும், 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் பருப்பு சேர்க்குறது இல்லைனால கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறக்காக 4 ஸ்பூன் மல்லிப்பொடி. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்க்குறதுனால 4-5 பல் பூண்டு ஒரு 7-8 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, தாளிக்க நல்லெண்ணெய், உப்பு, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குறக்குள்ள கத்தரிக்காய் கட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ நம்ம இது வந்து காய் வதக்கி செய்கிறதுனால தக்காளி வதங்குறக்காக உப்பு போடக்கூடாது. இப்போ காய் சேர்த்து வதக்கையில் காய் ஒழுங்காக வேகாது. தனியாக வேக வச்ச காய் கொட்டுறதுன்னா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, இந்த கொஞ்சம் வதங்கின அப்புறம் கத்தரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கின அப்புறம் கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க பொயில் தான் மாங்காய் போடணும். காய் வந்து நல்லா அரைத்தரத்துக்கு மேலே அதிலேயே வேகணும். அப்பப்போ கிளறி விடணும். இப்போ காய் நல்லா அரைத்தரத்துக்கு மேலே வந்துடுச்சு. மிளகாய் மல்லி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கிளறிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கணும். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த காய் நல்லா இந்த தண்ணியில் கொதித்து வேகணும். காய் நல்லா வேகிற அளவு கொதிக்க விடணும். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. உப்பு சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளி. மாங்காய் சேர்த்தோம்னா புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்காய், கத்தரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சு. கத்தரிக்காய், முருங்கைக்காய் புளிக்குழம்பு